நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மாநிலத்தை பிரிக்கிறதுன்றது ஒரு தலைவரோட தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையிலோ ஒரு கட்சியோட தனிப்பட்ட லாப நட்ட கணக்கின் அடிப்படையிலோ நடக்காதுங்க. குறைஞ்சபட்ச புரிதலோடையும் நேர்மையோடையும் குறைஞ்சபட்ச அறிவோடையும் பேசணும். ஒரு மாநிலத்தை எப்படி பிரிக்கிறது? மறுபடியும் சொல்கிறேன், ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஆக்ட் ஸ்டேட்ஸ் ஆக்ட் 1954 படி மத்திய அரசு முதல்ல அதுக்கு ஒரு குழு அமைக்கணும். அந்த குழு எல்லாருக்கிட்டையும் கருத்து கேட்கும், தன்னுடைய அறிக்கையை அந்த குழு மத்திய சர்க்கார்கிட்ட கொடுக்கும். ரெண்டாவது ஸ்டெப்பு, அதன் அடிப்படையில் தயாரிக்கப்படுகிற ஒரு சட்ட மசோதாவை மத்திய அரசு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பும். மூணாவது ஸ்டெப்பு, அந்த ஸ்டெப்புக்கு பிறகு வந்து குடியரசுத் தலைவர் அந்த மசோதாவை அந்த சம்பந்தப்பட்ட மாநிலத்தின் சட்டமன்றத்துக்கு அனுப்புவார். நீங்கள் அதில் உங்கள் கருத்தை தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றுங்கன்னு, அதன் பிறகு அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் அதை ஒப்புக்கொண்டோ ஒப்புக்கொள்ளாமலோ அந்த மசோதா மத்திய சர்க்கார்கிட்ட போகும். அஞ்சாவது ஸ்டெப்பு, மத்திய சர்க்கார் அதை பார்லிமெண்ட்டில் வைக்கும், அதை நிறைவேற்றிட்டு ஆறாவது ஸ்டெப்பு ஜனாதிபதிகிட்ட போய் அந்த மசோதா சட்டமாகும். அதன் பிறகு தான் அந்த மாநிலத்தை நீங்கள் வந்து ரெண்டாக உடைக்கலாம், மூணாக உடைக்கலாம், ரெண்டு மாநிலமாக உடைக்கலாம், இல்லை ஒரு மாநிலம் ஒரு யூனியன் பிரதேசம்னு உடைக்கலாம். இந்த எல்லா காரியத்தையும் நீங்கள் எப்போ பண்ணலான்னா, இந்த ஆறு ஸ்டெப்பும் முடிஞ்ச பிறகு தான் நீங்கள் பண்ண முடியும். மோடி முடிவு செய்து விட்டார், மோடி முடிவு முயற்சி எடுக்கிறார்னு எழுதுகிறாங்க. என்ன கேவலமான காரியங்கள் இதெல்லாம், ஒரு தனிநபர் செய்ய முடியாதுங்க சட்டப்படி.